பிரைஸ் எல்லாம் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கின்ற ஜீவனுள்ள தேவனுடைய திருப்பெயராலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அன்புக்குரிய தேவனுடைய உறவுகளே, கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இந்த ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதியிலே தேவனுடைய பிரசன்னத்திலே நம் வாழ தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த விலை மதிக்க முடியாத ஜீவன், சுகம், பலன் அனைத்தையும் எண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாள் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற ரகசியத்தை அறிந்து கொள்ள தேவன் நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தருவாராக. இந்த நாள் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட தொடர்போதனையாக நாம் உபாகம் புஸ்தகத்தை பார்த்து வருகிறோம். இன்றைக்கு 32ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை நாம் தியானிக்கலாம். அப்பொழுது அவர் அவர்கள் பலியிட்ட பலிகளின் கொழுப்பை தின்று பானபலிகளின் திராட்சரசத்தை குடித்த அவர்களுடைய தெய்வங்களும் அவர்கள் நம்பின கன்மலையும் எங்கே எங்கே? அன்புக்குரிய தேவனுடைய உறவுகளை, ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் இருக்கிறது. அது எந்த வார்த்தையை நீங்கள் எடுத்தாலும் அதிலே ஒரு உயிர் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். நாம் முக்கியமாக வசனங்களிலே தேவனை குறித்த அறிவும் அவரோடு வைத்திருக்கின்ற அந்த உறவும் எப்படி நாம் வைத்துக் கொள்வது என்கிற நிலையிலே இந்த விழித்ததும் என்பவருடைய தலைப்பிலே ஒவ்வொரு நாளும் பார்த்து வருகிறோம். இந்த நாளிலே இந்த வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது யோசுவாவும் மோசேயும் கிட்டத்தட்ட 120 வயசாகி போச்சு. ஆண்டவர் சொல்கிறாரு, போய் என் மக்களோடு பேசணும். நீங்கள் யோசுவா கையில் ஆண்டர் பண்ணோம் ஒரு பாட்டு எழுதி அந்த பாட்டின் வரிசைகள் எல்லாம் தனித்தனியாக சொல்லிட்டு வர்றாரு. இது அப்படியே தேவன் சொன்ன காரியங்கள் என்றும் நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அவர்கள் அவர்களுடைய நிலையை புரிந்து கொள்ள தேவன் அவர்கள் மூலமாக உணர்த்தின காரியங்கள் இது எழுதி வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் சில காரியங்கள் தேவனை குறித்த அறிவு குறைவாய் இருந்ததினால அவர்கள் இருந்த அளவில் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். எப்பொழுது இயேசு கிறிஸ்து வந்தாரோ அப்பொழுதுதான் சரியான பிதாவை குறித்த ஒரு திட்டம் தெளிவை அவர் கற்றுக் கொடுத்தார். அதனால நாம் ஒவ்வொரு வசனங்களிலும் பார்த்தீங்கன்னா, அடுத்து வர்ற 2 வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை குறித்த திற காரியங்கள் நமக்கு புரியாத விலையே, கடவுள் அடிக்கிறவரா, கொள்றவரா, அவர் அழிக்கிறவரா அப்படின்லாம் நம்ம கேள்வி கேட்க தோணும். அதே போல இந்த வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் பலியிட்டு கொழுப்பை தின்றார்கள், திராட்சை ரசத்தை நீங்கள் குடித்த அவருடைய தெய்வங்கள் எங்கே, நீங்கள் நம்பி இருக்கிற கண்மலை எங்கே? அப்போ கடவுள் அப்படின்னா நாம் எதிர்பார்க்கிற அந்த தெய்வத்தினுடைய மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை. அப்போ நீங்கள் எல்லாத்தெல்லாம் செஞ்சீங்களே, அப்போ அவர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? நம்பிக்கை எங்கே என்று சொல்லுகிறார். நான் கண்மலை இதில் இந்த வசனத்தில் கிட்டத்தட்ட அநேக இடங்களில் 32ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது. அப்போ செயல்கள் உத்தமமாக இருக்கணும், அவர் தான் கண்மலை. 13வது வசனத்தில் 15வது வசனத்தில் வர ரட்சிப்பின் கண்மலை, அசட்டை பண்ணாமல் அவரோடு கூட வாழ்கிற வாழ்க்கை தாங்க, அவர் தான் கண்மலை, மாறாத தேவன். அது மட்டுமல்ல, அடுத்த 18வது வசனத்தில் என்னை உருவாக்கி இருக்கிறவர் அவர், அவர் தான் கண்மலை. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்பின கண்மலை, நம்புகின்ற கண்மலை. இந்த நாளிலும் கூட நாம் ஆண்டவரை குறித்த நம்பிக்கை எந்த அளவு இருக்கிறது? எவ்வளோ நாள் இருப்பீங்க தெரியாதுங்க பிரதர், எவ்வளோ நாள் போவுங்க பிஸ்னஸ் தெரியாதுங்க பிரதர், இந்த வியாதி தெரியாதுங்க பிரதர், ஏங்க எல்லாம் தெரியாது, இருந்தது தெரியாமையே போயிடுங்க எல்லாமே. ஆனால் தேவனை நீங்கள் தெரிந்து வைத்து கொண்டால், அறிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை உண்டாங்க. எபிரேயர் எழுதும்போது 6:11 சொல்றாரு, தான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன், தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலனளிக்கிறவர் என்று நாம் நம்ப வேண்டும். அதுதான் விசுவாசம். அவர் மேல் வைத்திருக்கிற ஒரு தைரியம், ஏனென்றால் என் நம்பிக்கை அவர் மீது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அக்காலத்திலே முற்காலத்திலே நீங்கள் காணியாட்சிக்கு புறம்பாய் இருந்தீர்கள், தேவனை அற்றவர்களாய் இருந்தீர்கள், உடன்படிக்கைக்கு நீங்கள் அந்நியராய் இருந்தீர்கள், நம்பிக்கையற்றவர்களாய் இருந்தீர்கள். அன்புக்குரியவர்களே, இங்க புரியுங்க, நம்பிக்கை இன்றைக்கு நாம் யார் மீது வைத்திருக்கிறோம்? சில ஆட்கள் மீது, சில நபர்கள் மீது, சில அதிகாரங்கள் மீது, சில எஜமான்கள் மீது நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது நம்முடைய நம்பிக்கை மோசம் போகும் பொழுதுதான் நாம் பாதிக்கப்படுகிறோம் என்பதை உணர வேண்டும். என் நம்பிக்கை கிறிஸ்து, என் நம்பிக்கை ஆண்டவர், நம்புகிற அனைவர் மீதும் அவர் வெட்கப்படுத்தாமல் செய்கிற தேவன், துணையாக இருக்கிறவர். பழைய உடன்படிக்கையில் நிறைய வசனங்கள் நம்பிக்கை குறித்து நாம் பார்க்கிறோம். ரூத் சொல்றா, 2 பிள்ளைங்களும் செத்துட்டாங்க, இனிமேல் என் வயிற்றில் ஒரு குழந்தை பிறந்து அது வளர்ந்து
அதை திருமணம் பண்ண செய்ய முடியுமா? நம்பிக்கை இல்லையே. இன்றைக்கு கூட அநேகருடைய வாழ்க்கையில் என் வாழ்க்கை ஏங்க நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கு கிறிஸ்துவை நீங்கள் நம்புங்கள், கிறிஸ்து உங்கள் நம்பிக்கையாக இருப்பாரானால் கண்மலை உங்களை அசையாமல் பாதுகாக்க, உங்களை உருவாக்க, மறுபடியும் ஜெனிப்பிக்க. யாக்கோபா, நான் இருக்கிறேன், என் வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள் மத்தியில் வாழ்ந்தேன், ஆனால் இனி கஷ்டமில்லாத ஒரு இன்பமான வாழ்வை கொடுக்க வல்லவராக இருக்க அவர் மீது நம்பிக்கை. ஆகவே சங்கீதகாரர் சொன்ன, நான் நம்புகிறது அவராலே வரும். இனி உங்கள் வாழ்க்கையிலே ஐயோ அவ்வளோதான், தேரமாட்டேன், போயிடும், வராது, அழிந்துடுவேன் அப்படின்ற இந்த நம்பிக்கையை விட்டு விட்டு நான் தேறி விடுவேன். என் தேவன் என்னை நடத்த போகிறார், என்னை ஆளுகை செய்ய போகிறார். இனி பார்த்தீங்கன்னா மனாந்திரமாக தான் இருக்கும் வாழ்க்கை. ஏதனை போல மாற்றக்கூடிய ஒரே அதிகாரம் உள்ள நம்பிக்கையுள்ள கண்மலை, அந்த கண்மன் மேலே நம்பிக்கை வைங்க. அன்னைக்கு வனாந்திரத்தில் அநேகர் பாம்பு கடிச்சு சாகுறாங்க. ஆனால் இவங்க வாழ்க்கையில் எதை நம்பி இருக்கிறாங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். அங்கே ஒரு செயலை ஆண்டவர் செய்ய சொல்கிறாரு. பாம்பு கடிச்சது, அதே பாம்பு மாதிரியே ஒன்று செய்கின்றாரு. வெண்கலத்தில் செஞ்சு ஒரு மிகப்பெரிய உச்சியில் மாட்டு. யாரெல்லாம் பாம்பு கடிக்குதோ அவெல்லாம் அதை பார்க்கணும். என்னங்க பாம்பு, பாம்பு பார்த்தா சரியாயிடுமா? இல்லைங்க. அவர் சொன்னார் பார்த்தீங்களா, அந்த நம்பிக்கை, அது மீது நீங்கள் நம்பி அதை பார்க்கும் பொழுது விடுதலை ஆகிறது. அந்த நம்பிக்கையை ஆக்ஷன் பண்ணுறது தான். அது மட்டுமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு குஷ்டரோகி அவரிடத்த கண் தெரியாதவன் வர்றான், குருடன். எச்சிய உமை நீரை துப்பி சேர் உண்டாக்கி கண்களிலே பூசி அந்த குளத்திலே போய் கழுவு என்று சொல்லுகிறார். ஏன் பார்வை அடைவாயாக, தொட்டவுடனே சுகமாக்கக்கூடிய வல்லமை நிறைந்தவர் தானே. அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்க, தடவி, ஏய் நீ மண்ணில் உண்டாக்க நம்ப உன்ன, நீ இன்னைக்கு கண்ணு தெரியாமல் இருக்கிற, இது என் நாம மகிமைக்காக நீ இருக்கிறாய், ஆகவே படைத்தவன் நான் தான் என்பதை நீ உணரணும். மண்ணை குழப்பி மண்ணை தடவி உயிர் கொடுக்கிற தேவன் யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தாங்க. வேற யாரும் இன்னைக்கு பண்ண முடியாதுங்க. என்னென்னவோ பண்றாங்க இல்ல, கண்ணு தெரியலன்னா. ஆனால் பார்வை அடைய செய்கிற தேவன், அவர் மேல் நம்பிக்கை. அவர் சொல்ற அந்த குளத்துல போய் கழுவுன்றாரு, அவன் நம்புறானான்னு பாக்குறாரு. அதே மாதிரி குஷ்டரோகி வருகிறார்கள், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க கூட, ஏ பிரச்சனையில் வரும் நம்ம நம்ப ஒன்னும் பிரச்சனை இருந்து கட்ட அழுத்து ஓடிப்போ, தப்பிப்போ, விடுதலையே வாழ், அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். என்ன நோக்கத்துல அவங்க கட்டி இருக்கிறது அதெல்லாம் புரியணும். அவங்கள விரும்புறாங்களா? ஒரு இடத்துல பிச்சை கேட்கிறேன், என்னப்பா என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்பாரு. அப்போ சார், அன்பரே நான் பார்வை அடைய வேண்டும் ஆண்டவரே. அப்படியா, பார்வை பார்வை அடையணுமா? ஆ, பார்வை அடைவாயாக அப்படின்னு சொல்லுவார். அப்போது இன்றைக்கு நாம் விரும்புகிற விருப்பம் யார் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? ஏங்க, நான் இதெல்லாம் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டேன், பத்து காசு கையில் இல்லை, என்ன பண்ணுறது? ஏங்க, நீங்கள் நம்புகிற அவர் வேலை செய்கிறோம், அவருக்காக செய்ய போகிறோம், அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாருங்க அப்படின்னு சும்மா இருக்கிறது இல்லை. அதுக்கான பிரயாசங்களை நீ செய்து ஆயத்தப்படுத்தும் பொழுது நிச்சயமாய் குறை இல்லாமல் வெட்கப்படாமல் தலை நிமிர செய்கிறவர் அவர் தான். அப்போ ஆண்டவருடைய செயலை நாம் கவனிக்கணுங்க. இன்னைக்கு நாம் யாரை நம்பி இருக்கிறோம்? அநேகரை நம்பி நான் மோசம் போனது போதுங்க. இன்றிலிருந்து ஒரு தீர்மானிப்போம், ஆண்டவரே நீரே நம்பிக்கை. யோபு சொல்றான், ஆண்டவரே நீர் என்னை கொன்று போட்டாலும் அவரை ஆண்டவர் தான் அடிக்கிறாருன்னு நினைக்கிறாரு. அவர் பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் குறித்த அறிவு குறைவு அந்த காலத்தில் யோபுக்கு. அவன் உத்தமன் தான், அவன் நீதிமான் தான், தேவனை குறித்த அறிவு குறைவு. அவன் சொல்கிறான், ஆண்டவரே நீர் என்னை கொன்று போட்டாலும் அவர் கொள்ளுவாராங்க. ஆனால் அந்த நம்பிக்கையில், அந்த நம்பிக்கையை அவன் வார்த்தையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை ரொம்ப அற்புதமாக இருக்கும். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுப்பாருங்க, எப்படிங்க எடுப்பாரு? இதை தான் நம்ம சொல்கிறோம். நம்மளும் இது பழக்கமானதுல ஒரு பிரேயர்ல போய் ஜெபம் பண்ணும் கூட நானும் பண்ணிட்டேன். ஏன்னா இன்றைக்கு நான் பார்க்குற கர்த்தர் கொடுப்பாரு, எடுக்க மாட்டாருங்க. அவரு தப்பான அந்த ஸ்டேட்மெண்ட்டை அங்கே சொல்றான், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மீது நம்பிக்கை இருப்பேன். இந்த மாம்சத்தின் தோல் முதலானவைகளை அழுகி போன பின்பு அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். அந்த நம்பிக்கை தாங்க நம்பிக்கை. நம்பிக்கை அதாவது சொல்லுவாங்க, எவ்வளோ பேருக்கு எத்தனையோ கரம் இருக்குது, இந்த நம்பிக்கை என்கிற ஒரு கரம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் உங்கள் வாழ்க்கை செழிப்பாக மாறும். நம்பிக்கிறது, நம்பிக்கைக்கு இடமே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் பரவாயில்லை,
ஏ ஆண்டவரை நம்புங்கள், உங்கள் சூழ்நிலைகளை மாற்றி அமைத்து நீங்கள் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாய் காரியங்களை செய்கிற தேவன். என்னங்க எல்லாம் ஆயத்தம் ஆச்சு, இன்னும் நாள் கம்மியாக இருக்குது, ஒரு வாரம் தான் இருக்குது, நான் என்ன பண்ணுறது? இல்லைங்க, தேவன் உங்களை திருப்தியாக நீங்கள் எண்ணுப்பதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக சொன்னால் சொன்னதாங்க, அவருடைய வார்த்தையில் 100% நீங்கள் நம்பி இருக்கிறீங்க அப்படின்னா விசுவாசம், அதான் விசுவாசம். விசுவாசிக்கிறவன் பிழைப்பான், விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். விசுவாசம் தான் உலகத்தையே ஜெயிக்கும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஜெயிக்கக்கூடிய ஒரே ஆயுதம் அவரை நம்புகிற நம்பிக்கையாக இருக்கட்டும். அவர் நம்பிக்கையின் கண்மலை, நம்புகிற கண்மலை. ஆகவே நாம் நம்பி இருக்கிற கண்மலையை ஒவ்வொரு நாளும், அவர் எப்படிப்பட்டவர்? நம்பிக்கைக்குரியவர். நம்பிக்கை நம்பி போலாங்க, ஒருத்தரை நம்பி போனாங்க, கையை விட்டுட்டாருங்க. எவ்வளோ நான் பண்ணுவேன்னு நினைச்சாங்க, எத்தனையோ மாசங்க அவரை நம்பி அவர் பின்னாடி போனாங்க, விட்டுட்டாருங்க. ஆனால் என் தேவனை நம்பி ஒருபதும் கெட்டு போறவர்கள் ஒருவரும் இல்லை. ஆகவே அவரை நம்பி குஷ்டரோகி வர்றாங்க, சித்தமானால் சுத்தமாக்க கூடுமா? எங்க குஷ்டரோகியே ஒரு மனுஷன் தொடவே கூடாது, அதெல்லாம் அப்படிப்பட்ட சட்டம் இருந்த காலம். அவன் சட்டத்தை மீறி வர்றான். அப்ப நீங்க நினைக்கலாம், என்னங்க இது, சட்டத்தை மீறி தேவனுடைய சமூகத்தில் வரும்பொழுது. அதே மாதிரிதான் அந்த கானானிய ஸ்திரீ சட்டத்தை மீறா, இல்லம்மா இல்லம்மா முடியாதுமான்றாரு. இல்லை இல்லை ஆண்டவரே, நாய்கள் தின்னுமே, குட்டிகள் தின்னாதா கீழே விழுந்தா? நாயார் அவர் தன்னை எப்படி எல்லாம் தாழ்த்துற பாருங்க, அவன் சூழ்நிலை இதெல்லாம் உடனே அங்கே மாற்றங்கள், உடனே அந்த குஷ்டரோகி அப்படித்தான் ஆண்டவர் தொட்டு சுகமாக்கினார். அன்புக்குரியவர்களே, உங்கள் நம்பிக்கை யார் மீது இருக்கிறது? இந்த காலை வேளையில் இந்த வசனத்தின் மூலமா, என் நம்பிக்கை, என் நம்பிக்கையின் கண்மலை அவர்தான் என்று நாம் அவரை நம்புவோம். நம்பிக்கையிலே வாழ்வு பெறுவோம், அற்புதமான வாழ்வை அனுபவிப்போம். நாம் ஜெபிக்கலாம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருக்கேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருக்கேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருக்கேன். உம்மை நம்புகிறேன், நான் உம்மை நம்புகிறேன், உம்மையே நம்பியிருக்கேன். உம் அன்பை நம்புகிறேன், நான் உம் அன்பை நம்புகிறேன், உம் அன்பையே நம்பியிருக்கேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருக்கேன். நீர்தானே என் துணையானீர், என் கேடகமும் ஆனீ. ஆமாண்டவரே, நீர் என் துணையாக, என் கேடகமாக, என்னை நினைத்தவர் நீர், என்னை ஆசீர்வதித்தவர் நீர். உமை நம்புகிறேன், ஒவ்வொரு நாளும் முடிவுரை என்று உண்மை நான் நம்புகிறேன். ஆகவே இந்த அற்புதமான காலை வேளையில எங்களை முழுவதுமாக உம்முடைய கரங்களை விட்டு கொடுக்குறோம்ப்பா. உமை நம்பி இருக்கிற எங்கள் வாழ்க்கையில செழிப்பு, உங்கள் நம்பி இருக்கிற எங்கள் வாழ்க்கையில எல்லா விதமான வெட்கத்துக்கு பதிலாக ஆண்டவரை எல்லாவற்றையும் மாற்றி வெற்றியடைய செய்கிற தேவன், தலைநிமிர செய்கிற தேவன். ஆண்டவரே, நீர் எங்களை ஒரு காலம் கைவிடுகிற தேவன் அல்ல. உம்மை நம்பி வாழுகிற எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே எல்லாம் உம்மாலே எங்களுக்கு வருகிறது. உம்மிடத்திலே சகல பரிபலமும் இருக்கிறது, எல்லா விதமான நன்மைகளும், பூர்ணமான எந்த வரமும், ஜோதிகளின் பிதாவாகி உம்மிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அதிலே மாற்றமில்லை, வேற்றுமை நிழல் கிடையாது. அப்படிப்பட்ட நம்பிக்கையின் கண்மலையாக நீர் எங்களுக்கு இருக்கிறீர். இந்த அற்புதமான நம்பிக்கையுள்ள கண்மலையை நாங்கள் இனி பற்றி கொண்டிருக்கிற அந்த விசுவாச வார்த்தைகள் எங்கள் வாயிலே வெளிப்படுவதாக. ஒவ்வொரு நாளும் உம்மை நம்பி இருக்கிறப்பா, என் குடும்பத்தை முழுவதும் பார்த்துங்க, என் பிள்ளைகள் நான் நம்பி இருக்கிறப்பா, உம்மாலே நாங்கள் ஆண்டவரே பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம் என்கிற நம்பிக்கையில் இருக்கிறோம். எங்கள் தொழில்கள், எங்களை ஆண்டவரே எங்கள் ஊழியங்கள், எங்களுடைய தனிப்பட்ட உறவுகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே ஆவி ஆத்மா சரீரங்கள் எல்லாம் உம்முடைய கரங்களில் உண்மையே நம்பி இருக்கிறதப்பா. ஆகவே நீர் எங்களை ஆளுகை செய்யுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அப்படிப்பட்ட உணர்வுகளை எங்களுக்குள்ள அதிகமாக்க இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம்பும் பொழுது நீர் விடுவிக்கிறீர், நம்பும் பொழுது உங்கள் வாழ்க்கையில கேடகமாக இருக்கிறீர், நம்பும் பொழுது நீரே துணையாக இருக்கிறீர். நாங்கள் நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் புதிய உடன்படிக்கையில கிருபையா எங்கள் கூடவே எங்களை விட்டு விலகாமல் இருக்கிறீர். நன்றி சொல்கிறப்பா. உங்களுடைய வார்த்தை பிடித்து சுடர்களைப் போல பிரகாசிக்க நீங்க உதவி செய்யுங்க, நீங்க நடத்துங்க, நீங்க ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஈடியின் இல்லாத பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நம்பி வாழ்வோம். ஆண்டவருடைய நம்பிக்கையிலே நம்
பாக்கியவான்களாக ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர்களாக வார்த்தையில் அல்ல பேச்சில் அல்ல அது நடக்கையிலே அனுபவமாக மாற தேவன் கிருபை செய்வார். பிளஸ் யூ ஆல், ஹாவ் எ வண்டர்ஃபுல் டே. தேங்க்யூ, பாய்.